ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல் இடேஸ் சேனல். நான் உங்கள் சுதர்ஷன். இன்னைக்கு நம்ம ஒரு 10 அமேசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் பிரைன்ஸ் அங்கே பார்க்க போகிறோம். காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் அமேசிங் ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்க்க மாட்டீங்க, அது கூட 1-2 டிப்ஸும் பார்ப்பீங்க. வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபேக்ட் நம்பர் 1, இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபேக்ட் தாங்க. ஏன்னா நம்மளோட பாடியிலேயே ஃபேட்டான ஆர்கன் எது நீங்கள் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க, நீங்கள் என்ன சொல்வீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஆன்சர் பார்த்தலாம். ஏன்னா நம்ம பாடியிலே ஃபேட்டஸ்டான ஆர்கன் பிரெயின் தாங்க. ஏன்னா நம்மளோட பாடியில் 100% ஃபேட் இருக்குன்னா அதில் 60% ஆஃப் த ஃபேட் பிரெயின் தானா. அதுவும் இல்லாமல் அடல்ட் பிரெயின் வந்து 3 pounds. நம்பர் 2, நம்மளோட பிரெயினோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியுமா? நம்ம மொபைலில் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, 32 GB, 64 GB, 128, அந்த மாதிரி நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டி 2.5 million. 25 lakhs. அதே இது வந்து ஜிகாபைட்ஸில் தான் சொல்கிறேன், 25 lakh ஜிகாபைட்ஸ். இதே நம்ம டெராபைட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும், 1000 GB, அதாவது 1000 GB இஸ் ஈக்குவல் டு 1 TB. 1024 TB தான் நம்மளுடைய பிரெயின் ஸ்டோரேஜ். அதுவும் இல்லாமல் நம்ம பிரெயினில் 100 billion நியூரான்ஸ் இருக்காம். ஃபேக்ட் நம்பர் 3, நம்ம பிரெயினோட இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆகும்ல ஒரு செல்லிருந்து இன்னொரு செல், அந்த மாதிரி ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்வுக்கு ட்ராவல் ஆகிறப்ப எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகும்னு தெரியுமா? 268 miles per hour ஆகுமாங்க. நம்பர் 4, நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து 10% ஆஃப் த பிரெயின் தான் யூஸ் பண்ணுறோன்னு. இது ஒரு மித்துங்க. ஏன்னா நம்ம தூங்குறப்பயே நம்ம ட்ரீம் ரூமில் அதுக்காகவே நம்ம மோர் தென் 10% யூஸ் பண்ணுறோமாம். அதனால் இது ஒரு மித்துன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 5, ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹியூமன் பிரெயினால் அபவ் 23-25 watts கரண்ட் வரைக்கும் ஜென்ரேட் பண்ண முடியுமா? அதில் நம்மளால் ஒரு லைட் பல்பையே எரி வைக்க முடியும். ஸ்மால் டிப்ஸ், நீங்கள் ஆவரேஜாக 7-8 hours தூங்குனீங்கன்னா உங்களோட பிரெயினை ஆக்டிவாகவும் ஃபாஸ்ட்டாகவும் உங்களால் வச்சுருக்க முடியும். அதனால் டெய்லியும் 7-8 hours தூங்கிடுங்க. ஃபேக்ட் நம்பர் 6, உங்களோட பிரெயின் 75% வாட்டரால் தாங்க ஆயிருக்கு. பார்த்துக்கோங்க, 75% வாட்டரலாக இருக்குது. அதனால் நீங்கள் பாடி நிறைய டீஹைட்ரேட் ஆகிரும். ஏன்னா நம்ம பிரெயினை நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம், அந்த விஷயம் பண்ணி இந்த விஷயம் பண்ணணும் யோசிப்போம். அதனால் 2-2.7 liters தண்ணி குடிங்க உமன்ஸ். அதுவும் இல்லாமல் மென்ஸ் இருந்தீங்கன்னா 2.5-3.7 liters தண்ணி குடிங்க. டெய்லியும் நிறைய தண்ணி குடித்து ஹைட்ரேட்டட் இருந்தீங்கன்னா உங்களோட பிரெயினை இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும், பூஸ்டடாகவும் வச்சுருக்கலாம். ஃபேக்ட் நம்பர் 7, இது ரொம்ப ஒரு அமேசிங்கான ஃபேக்ட்ங்க. ஏன்னா நீங்கள் கண்ணில் பார்க்குற விஷுவல் பிரெயினுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா 13 milliseconds போயிடுதுங்க. பார்த்துக்கோங்க, 13 milliseconds நீங்கள் பார்க்குற விஷுவல் பிரெயினுக்கு போயிடுதான். ஃபேக்ட் நம்பர் 8, உங்கள் பிரெயினுக்கு எந்த விட்டமின் அதிகமாக தேவைப்படுதுன்னா விட்டமின் பி, அதாவது விட்டமின் B6, B12 and B9 தேவைப்படுது. இதெல்லாம் எந்த ஃபுட்ஸில் இருக்குன்னா வெஜிடபிள்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலியில் இருக்குது, சிக் பீஸில் இருக்குது, அதுவும் இல்லாமல் பட்டாணியிலேயே இருக்குது. கைஸ், நம்ம இப்போ ஃப்ரூட்ஸில் பார்த்தோன்னா பனானா, ப்ளூபெரி, அதுவும் இல்லாமல் ஆரஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பிரெயினை நல்லா பூஸ்டடாகவும் வச்சுக்கலாம், பிரெயினுக்கு விட்டமின் பியும் கிடச்சிரும். ஃபேக்ட் நம்பர் 9, ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்கள் பிரெயினில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டோபமைன், செரட்டோனின், எண்டோர்ஃபின், இது மாதிரி நிறைய நடக்குதுங்க. இந்த மாதிரி 1 lakh கெமிக்கல் ரியாக்ஷன் பர் செகண்ட் நடந்துட்டுருக்கான் நம்ம பிரெயினில். ஃபேக்ட் நம்பர் 10, இது ஃபேக்ட் மட்டும் இல்லைங்க ஒரு ட்ரிக்கும் கூட. ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்கறனால நம்ம பிரெயினுக்கு 30% ஆஃப் த ஆக்சிஜன் அதிகமாகி உங்கள் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், பிரெயின் நல்லா பூஸ்டடாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம பாடிக்கும் இதனால் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். நீங்கள் காமாக ஃபீல் பண்ணுவீங்க, கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட வேலையெல்லாம் நல்லா ப்ரொடக்டிவாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ரீதிங் ஈஸியாக போயிட்டு வரும். இந்த வீடியோவை நீங்கள் குமிச்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. இப்போ உங்களால் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியலாம், ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக உட்கார ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் கொஷின் செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு கொஷின் கேட்டுட்டு அடுத்த ஃபேக்ட் வீடியோவில் இதோட ஆன்சரை சொல்லிடுவோம். அந்த கொஷினுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி எது? ஃபஸ்ட் ரஷ்யா, செகண்ட் கனடா, தேர்ட் USA. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஸ்டேட் எது உங்களுக்கு தெரிஞ்சால் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் நான் நெக்ஸ்ட் ஃபேக்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைனா இன்னும் நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தொட்டுட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன், அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பை பாய்.